அதாவது இப்போது இந்த ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய வாழை திரைப்படம் இருக்கு இல்லையா, இது நான் வந்து குறிப்பாக குறிப்பிட்ட சில படங்கள் மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு ஆள், திரைப்படங்கள் விரும்பி பார்க்கறது கிடையாது. ஆனால் என்னுடைய எழுத்தாளர் நண்பர்கள்லாம் நிறையா பேர், ஐயா வாழை படம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னா என்னென்னு கேட்கும்போது, அதில் நீங்கள் எழுதின சிறுகதையை வந்து நீங்கள் அப்படியே தான் படமாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் என்கிட்ட சொன்னாங்க. அதனால் நான் நேற்று போய் வாழை படம் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதே இப்போ எடுத்துக்கக்கூடிய அந்த வாழைப்படத்தினுடைய கதையை அப்படியே நான் சிறுகதையாக எழுதியிருக்கிறேன். என்னுடைய கதைக்கு பேர் வந்து வாழை அடி டேஷ் டேஷ் டேஷ்னு இருக்கும். எதுக்குன்னா, வாழையடி வாழையாக இந்த சிறுவர்கள் இந்த கஷ்டம்லாம் பட்டுக்கிட்டு இருக்காங்க, தலைமுறை தலைமுறையாக பட்டுக்கிட்டு இருக்காங்க, மீனிங் வரணுங்கிறதுக்காக தான் அதை அந்த கதையை டேஸ்ட் பண்ணியிருப்பேன் நான், டேஷ் டேஷ் டேஷ்னு கொடுத்துருப்பேன். இப்போ நான் அச்சு ஊடகத்தில், நான் 3 வகையான ஊடகங்கள், அச்சு ஊடகம், ஒளி ஊடகம், காட்சி ஊடகம். நான் வந்து அச்சு ஊடகத்தில் ஒரு கதையாக எழுதின அதே விஷயத்தை தான் இப்போ வாழைங்கிற படமாக காட்சி ஊடகமாக மாற்றி எடுத்துருக்கிறாங்க. என்னுடைய சிறுகதையில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் திரைப்படத்தில் இருக்கிறது. அந்த குழந்தைகள் வாழைத்தார் சுமப்பது, அவர்களுக்கு படுகின்ற கஷ்டம், இடைத்தரகர்கள், தரகுனார், முதலாளி, லாரி டிரைவர், கிளீனர்கள், வரப்பில் அவங்க சுமந்து வரப்படக்கூடிய கஷ்டம், தவறி தண்ணிக்குள்ளே விழுகிறது, அந்த தண்ணியிலேயே சுமந்து சுமந்து காலில் என்னுடைய கதைகளை அந்த பிள்ளைகளுக்கு சேத்து புண்ணு வந்திருக்கும், அந்த சேத்து புண்ணில் அந்த நீர்க்குறைஞ்சி முள் குத்தி அதனால் அழுகிறது, வில்லையை தொலைக்கிறது, வில்லை இதிலெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாத்தையுமே நான் அதில் பதிவு பண்ணியிருப்பேன். அது எல்லாமே இந்த திரைக்கதையில் பதிவாயிருக்குது. சினிமாவுக்காக சில எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை வந்து சேர்த்துருக்குறாங்க. அது மற்றபடி அது வந்து முழுக்க 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 என்னுடைய திரைக்கதை தான். சரியான நான் வந்து ஏன்னா நம்ம பக்கத்தில் இந்த கஷ்டக்காட்டு பிரதேசத்தில் வாழை பயிர்விடுவது என்பது ரொம்ப கம்மி. என்னுடைய உடன் பிறந்த தம்பியும் என்னுடைய அம்மாவுடன் பிறந்த தாய் மாமனாரும் சம்மந்தம் பண்ணியிருக்கிற ஊர் இப்பொழுது திரைப்படம் எடுத்திருக்கக்கூடிய புளியங்குளம் ஊர் பக்கத்தில் உள்ள பொன்னங்குறிச்சி சிறிவகுண்டம் பக்கத்தில் உள்ள ஊர், அங்கே வாழை தான் பிரதான பயிர். அப்போ நான் வந்து எனக்கு லீவு கிடைக்கும் போது, போர் அடிக்கும் போதெல்லாம் என் தம்பி ஊருக்கு எங்கள் மாமா ஊருக்குன்னு சொல்லி நாங்கள் 1 வாரம் 10 நாள் அங்கே போய் இருப்பேன். எனக்கான சில விஷயங்கள் அங்கே தேவைப்படும். அப்படி இருக்கும்போது நான் இந்த காட்சிகளெலாம் தினமும் பார்க்குறேன். லாரி வந்து இவங்களை ஏற்றிட்டு போகிறது, அந்த ஐப்பசி மாத குளிர்லெல்லாம் இவங்க போகிற காட்சிகளாம் நான் எழுதியிருப்பேன். அப்படி மூடிக்கிட்டு கிட்டுக்கிட்டு நடுங்கிட்டு போகிறது இதெல்லாம் எழுதியிருப்பேன் நான். அதை அவங்ககிட்ட சில விவரங்கள் கேட்டு, அப்புறம் நான் யாரோ மாதிரி ஒரு விவசாயி மாதிரி அந்த டிரைவர் கிளீனர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு, அப்புறம் அந்த வாழை பயிரிடக்கூடிய முதலாளிகளிடமே சில விஷயங்கள்லாம் கேட்டு தான் நான் அந்த கதையை எழுத முடியும். எல்லாம் எழுத முடியாது, அப்படி தான் அந்த கதையை எழுதுனேன். இல்லை, என்கிட்ட எந்த அனுமதியும் வாங்கலை, என்கிட்ட இதுவரை யாரும் எதுவும் கான்டாக்ட் பண்ண முடியல. இல்லை, இப்போ வந்து இந்த பிரம்மாண்டங்களை காட்டி படம் எடுக்கிறதெல்லாம் மக்கள் நிராகரிக்கிறாங்க. நல்ல கதையம்சம் இருந்தானா அவங்க வந்து நடிகர்கள் மற்ற எல்லாமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, படத்துக்கு ஆதரவு கொடுக்காங்க. நல்ல உதாரணமே இந்த வாழை திரைப்படம் தானே, அதில் ஸ்டார் வேல்யூவில் யார் ரைட்டர் யார் இருக்காங்க, ஆபாசமான காட்சிகள் எதுவுமே கிடையாது, எல்லாமே அதில் படம் நல்லா வெற்றிகரமாக தானே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தளவில் அந்த 3 திரைப்பட இப்போதைக்கு 3 திரைப்பட நடிகர்களை மையப்படுத்தி தான் கதைகளை தேடி அவருக்கான கதைகளை உருவாக்கி அவங்கள ஹீரோவாக்கி நடிக்க வச்சு இது பண்ணதுனால தான் படங்கள் எல்லாமே தோல்வி அடையக்கூடிய காரணம் தான். 3 ஹீரோக்கள் யார் யாரையா? 3 ஹீரோ ஃபஸ்ட்டு நம்ம கமலஹாசன், 2வது ரஜினி, 3வது விஜய். இந்த 3 பேருக்கும் ஒரு கதை, இவங்ககிட்ட கால்ஷீட் மூலையே வாங்கிடுவாங்க, கால்ஷீட் வாங்கிட்டு கதையை தேடி போகிறது. அதுக்கு நம்ம சொல்லிடுவாங்க, 4 ஃபைட் வேணும், 3 லவ் சீன் வேணும், அதில் 2 சீன் வந்து முட்டம் கொடுக்குற மாதிரி வேணும், இப்படிலாம் பேசி முடிச்சுட்டு தான் கதையை உருவாக்குறாங்க அவங்க. கதை எங்கே எடுக்க, நேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கதை எங்கே நிகழ்தோ அங்கே எடுக்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. லவ் சீன் எடுக்கணுமா சிம்லாவுக்கு போயிடுவோம், ஃபைட் எடுக்கணுமா ஒரு வெளிநாட்டுக்கு போயிடுவோம், இதே மாதிரி தான் அவங்க சிந்திக்கிறாங்க. தேவையில்லை, அதெல்லாமே தேவையில்லை. இப்போ இந்த மாதிரியான இலக்கியவாதிகளை தேடி, நல்ல கதைகளை தேடி மலையாள திரையுலகமெல்லாம் 10-15 வருஷமாக சிங்கிட்டு வந்து இன்னைக்கு உருப்படியான படங்கள் கேரளாவில் தயாரிக்கப்படுது, வெளிவருதுன்னு சொன்னால் காரணம் வந்து கதையை நோக்கி அவங்க வர்றது தான் காரணம். இப்போ தமிழ் சினிமா உலகத்துக்கும் அந்த நிர்பந்தம் இப்போ வந்திருக்கு. சில எழுத்தாரெல்லாம் உள்ள சின்ன திரையுலகத்துக்குள்ளே போய் பணியாற்றுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. நல்ல கதைகள் கிடச்சிச்சின்னா அவங்களையும் வச்சு, என்னுடைய கதைகள் மட்டும் கிடையாது, என்னை போல் பல எழுத்தாளர் இருக்கிறாங்க, நிறைய நல்ல கதைகள் நாவல்கள் எழுதின எழுத்தாளர் நிறையா இருக்கிறாங்க. அவங்க கதைகள்லாம் சினிமாவுக்கு ஏற்றது தான், ஆனால் அதை வந்து இயக்குநர்கள் வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவங்களுக்கு பலவிட ஒட்டு துணிகளை பிறக்கி பட்டுச்சட்டை தச்சு தன் பேரில் போட்டுக்கிறத தான் விரும்புகிறாங்க. அவருடைய சொந்த அனுபவமும் தான் என்னுடைய கதையும் தான். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, அவரே வாழ சுமந்தன்னு பேட்டி கொடுக்குறாரு இருக்கலாம். ஆனால் அந்த சிறுவர்னுடைய வேதனையை, அதனுடைய வழியை, இந்த இதை முதல் ஒரு அடையாளமாக ஒரு படைப்பாக உருமாற்றியவன் நான் தான். அதுக்கு அவர் இன்னும் ஒரு உயிர் கொடுத்துருக்காரு, வேறு ஒரு ஊடகத்தின் மூலமாக அவர் உயிர் கொடுத்துருக்கிறார். அது வெகுஜன ஊடகம், பெரிய தொலைக்காட்சியும் சினிமாவும் வெகுஜனத்தை போய் சென்றடையக்கூடிய ஊடகம் இல்லையா, அதனால் லட்சக்கணக்கான வேர்ட்ட போகும். என்னுடைய சிறுகதை இலக்கியமாகவே 1000கணக்கான வேர்வுடமே நின்று விட்டது.